அத்தியாயம் 26. வீதியில் குழப்பம். குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானத்தியும் விம்மத் தொடங்கினாள். உலகத்தில் எத்தனையோ இன்ப துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் இளகியது. தாயே, சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவர் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளப் போகிறதனோ தெரியவில்லை. ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்து விட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும். அதை சொல்வதற்காகவே தங்களிடம் வந்தேன். எப்படியாவது என் பெரிய அன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். ஆனால் தாங்களே அதுக்கு பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள். ஆமம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விவரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எப்பிதம் அவரை நம்பச் செய்வது? அதற்காகவே அந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்ல எண்ணினேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டுமல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கைத்தீவுக்கு சென்றிருந்தேன். ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்கு போனேன் என்று பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக வேணும் மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன். ஐயா, அந்த மாதிரி திடீரென்று கொண்டு போய் நிறுத்தினால் தந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரிட்டாலும் நேரிடலாம். முன்னால் தெரிவித்து விட்டுதான் அவர்களை பார்க்க செய்ய வேணும். அவ்வாறுதான் செய்ய உத்தேசித்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு மந்தாகினி தேவி வந்து சேர்ந்ததும் போய் சொல்லலாம் என்று நினைத்தேன். இன்று காலை அரண்மனைக்கு வரவே எண்ணியிருந்தேன். அதற்குள் தியாக விளங்கரின் மகள் நடுவில் தலையிட்டு எனக்கு ஏமாற்றத்தை அளித்து விட்டாள். அந்த பொல்லாத பெண்ணுக்கு ஒரு நாள் தகுந்த தண்டனை விதிப்பேன். ஐயோ, அப்படி ஒன்றும் செய்யாதீர்கள். அவள் நல்ல பெண்ணோ பொல்லாத பெண்ணோ நான் அறியேன். ஆனால் அருள்மொழியை கடலில் மூழ்கி போகாமல் காப்பாற்றியவள் பூங்குழலிதான் அல்லவா? கடவுள் காப்பாற்றினார் என்று சொல்லுங்கள் தாயே. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பகவான் காப்பாற்றினார். அவருடைய அருள் இல்லாவிட்டால் இந்த சிறு பெண்ணால் என்ன செய்துவிட முடியும்? ஜோதிட சாஸ்திரம் உண்மையானால், கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சார பலன்கள் மெய்யானால், இளவரசரை கடலும் தீயும் புயலும் பூகம்பமும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இறைவன் அருளின்றி எதுவும் நடவாதுதான். ஆனால் இறைவனுடைய சக்தியும் மனிதர்கள் மூலமாகத்தானே இயங்க வேண்டும். பூங்குழலியை மறுபடியும் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்ப எண்ணியிருக்கிறேன் ஐயா. அல்லது தாங்கள் வேறு விதமாக எண்ணினால், பகிரங்கமாகவே அருள்மொழியை இங்கு வர செய்யலாம் என்று கருதினால்? இல்லை தாயே, இல்லை. சிம்மாசனம் யாருக்கு என்பது நிச்சயமாகும் வரைக்கும் அருள்மொழி வர்மரை பற்றி மக்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. தங்கள் தந்தையை இன்று முடிவாக கேட்டுவிட எண்ணி இருக்கிறேன். மதுராந்தகருக்கு பட்டம் கட்டுவதாயிருந்தால் தங்கள் தம்பியை மறுபடியும் ஈழ நாட்டுக்கு அனுப்பிவிடுவது நல்லது. அருள்மொழிவர்மர் இங்கு இருக்கும் போது மதுராந்தகருக்கு மகுடம் சூட்ட சோழ நாட்டு மக்கள் ஒரு நாளும் உடன்பட மாட்டார்கள். சோழ நாடு பெரும் ரணகளமாகும். சோழ நாட்டின் நதிகளில் எல்லாம் இரத்த வெள்ளம் பெருகி ஓடும். ஐயா, அப்படியானால் பூங்குழலியையும் சேர்ந்த நமுதனையும் மறுபடியும் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்புவதே நல்லதல்லவா? அதுதான் நல்லது. சக்கரவர்த்தி விரும்பினால் ஒருமுறை அருள்மொழிவர்மர் ரகசியமாக தஞ்சைக்கு வந்துவிட்டு திரும்பி போகலாம். மந்தாகினி தேவியும் அருள்மொழியும் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை ஒரு முறை கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் சக்கரவர்த்தியின் உள்ளம் அமைதி அடையும். பெரிய இளவரசரை பற்றி தங்கள் தந்தைக்கு எந்தவித கவலையும் இல்லை அல்லவா? இல்லவே இல்லை.
ஆதித்த கரிகாலனுக்கு அபாயம் விளைவிக்க கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று சக்கரவர்த்தி நம்பியிருக்கிறார். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஐயா? எனக்கென்னவோ அவ்வளவு நம்பிக்கை இல்லை. போர்க்களத்தில் பெரிய இளவரசர் அசகாய சூரர்தான். ஆனால் மற்ற இடங்களில் அவரை ஏமாற்றுவதும் வஞ்சிப்பதும் கஷ்டமல்ல. பழுவேட்டரையர்கள் அவரை விரோதிக்கிறார்கள். பழுவூர் இளையராணி அவருக்கு எதிராக ஏதோ பயங்கரமான ரகசிய சூழ்ச்சி செய்து வருகிறாள். இந்த ரெண்டு செய்திகளையும் கரிகாலருக்கு என் சீடன் மூலம் சொல்லி அனுப்பினேன். ஆயினும் பலனில்லை. எவ்வளவு சொல்லியும் தஞ்சாவூருக்கு வர மறுத்தவர் கடம்பூர் சம்புவரைய மாளிகைக்கு போயிருக்கிறார். ஐயா, பழுவூர் இளையராணி எங்கள் சகோதரியாக இருக்கக்கூடும் என்று நான் என் தமையனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். அருகிலிருந்து காப்பாற்றும்படியும் வானர் குலத்து வீரருக்கு சொல்லி அனுப்பினேன். ஆகா, வல்லவரையர் மட்டும் இப்போது இங்கே இருந்திருந்தால் நாகைப்பட்டினத்துக்கு அனுப்பியிருக்கலாம். அந்த பிள்ளை ஏதாவது சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ளாமல் இருப்பதற்கு நானும் என் சீடனை அனுப்பியிருப்பேன். இப்போது கூட தாங்கள் பூங்குழலியை அனுப்பினால் பின்னோடு திருமலையும் அனுப்ப உத்தேசித்திருக்கிறேன். போனவர்கள் இன்னும் வந்து சேரவில்லையே. என் பெரியன்னை வந்துவிட்டால் என் நெஞ்சிலிருந்து முக்கால்வாசி பாரம் இறங்கிவிடும் ஐயா. அவர் வந்தவுடனே தாங்கள் என் தந்தையை சந்தித்து சொல்லிவிடுவீர்கள் அல்லவா? நான் என் அன்னையிடம் பாதையிலிருந்து எல்லா கதையும் சொல்லியாக வேண்டும். மலையமான் மகளுக்குத்தான் எத்தனை மன துன்பங்கள். அதோடு திருக்கோவலூர் கிழவனுக்கு இதெல்லாம் தெரியும் போது அவன் என்ன செய்ய போகிறானோ? தன் பேரப்பிள்ளைகளுக்கு பட்டம் இல்லை என்று தெரிந்தால் இந்த நாட்டையே அழித்து விடுவேன் என்று ஒருவேளை மலையமான் கிளம்பக்கூடும். என் பாட்டனாரை சரிக்கட்டும் வேலையை என்னிடம் விட்டு விடுங்கள். இந்த பெண் வானதி இருக்கிறாளே, இவளுடைய பெரிய தகப்பனாரை பற்றிதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. குடும்பாளூர் பெண் சோழ சிங்காதனத்தில் ஒரு நாள் வீற்றிருக்க போகிறாள் என்று அவர் ஆசை கொண்டிருக்கிறாராம். இந்த பெண்ணின் மனதிலே கூட அந்த ஆசை இருக்கிறது. வானதி இப்போது குறுக்கிட்டு ஆத்திரம் நிறைந்த குரலில், அக்கா! அந்த சமயத்தில் வானதி மேலே பேசுவதற்குள் பூங்குழலி உள்ளே பிரவேசித்தாள். அவள் தனியாக வந்தது கண்டு மூன்று பேரும் சிறிது துணுக்குற்றார்கள். கரையர் மகளே, உன் அத்தை எங்கே? திருமலை எங்கே என்று முதன் மந்திரி பரபரப்புடன் கேட்டார். என் கர்வம் பங்கமுற்றது. நான் சொல்லி போனபடி அத்தையை இங்கு கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. நீங்கள் போவதற்குள்ளேயே காணோமா அல்லது வருவதற்கு மறுத்து விட்டாளா? அப்படியானால்? இல்லை ஐயா, கோட்டைக்குள்ளே அழைத்து வந்து விட்டோம். அதற்கு பிறகுதான் ஜனக்கூட்டத்திலே அகப்பட்டு அத்தை காணாமல் போய்விட்டார். பின்னர் அச்சம்பவம் பற்றிய பின்வரும் விவரங்களை கோரினாள். மந்தாகினி தேவி நல்ல வேளையாக சேந்தன் அமுதன் வீட்டிலேயே தான் இருந்தாள். அவள் அங்கேயே இருக்கும்படியான காரணங்கள் நேர்ந்திருந்தன. நேற்றிரவு அடித்த புயலில் அமுதனுடைய வீடு சின்ன பின்னம் அடைந்திருந்தது. தோட்டத்தில் இருந்த மரம் ஒன்று வீட்டு கூரை மேலேயே விழுந்திருந்தது. சேந்தன் அமுதனோ முதல் நாள் இரவு மழையிலே நனைந்த காரணத்தினால் கடும் ஜுரம் வந்து படுத்து பிதற்றிக் கொண்டிருந்தான். இரண்டு சகோதரிகளும் விழுந்த மரங்களை அகற்றி வீட்டை சரிப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். பூங்குழலியை கண்டதும் மந்தாகினி மகிழ்ச்சியடைந்தாள். திருமலையை கண்டு கொஞ்சம் தயங்கினாள். அவன் நம்மைச் சேர்ந்தவன் என்று பூங்குழலி கூறிய பிறகு தைரியமடைந்தாள். வழியில் பூங்குழலியும் திருமலையும் ஊமை ராணியிடம் என்ன சொல்வது, எவ்வாறு சொன்னால் அவள் தயங்காமல் தங்களுடன் வருவாள் என்று பேசி முடிவு செய்திருந்தார்கள். அந்தபடியே பூங்குழலி அவள் அத்தையிடம் கூறினாள். சக்கரவர்த்தி நோய்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பதாகவும் எந்த நேரத்திலும் இந்த மண்ணுலகை விட்டு போய்விடலாம் என்றும் அவருடைய மூச்சு பிரிவதற்கு முன்னால் ஊமை ராணியை ஒரு தடவை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றும், ஊமை ராணியை அவர் இத்தனை காலமாகியும் மறக்கவில்லை என்றும், அவளை பார்த்தால் ஒருவேளை அவர் புதிய பலம் பெற்று இன்னும் சில காலம் உயிர் வாழக்கூடும் என்றும் சமிக்ஞை பாஷையினால் தெரியப்படுத்தினாள். அதற்காகவே தான் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் அவளை எப்படியாவது பிடித்து வர ஆட்களை அனுப்பியதாகவும், முதன் மந்திரியின் அரண்மனையிலேதான் முதல் நாள் இரவு தான் தங்கியிருந்ததாகவும் கூறினாள். சக்கரவர்த்தியின் அருமை புதல்வி
குந்தவை தேவி ஊமை ராணியை தன் தந்தையிடம் அழைத்து போவதற்காக முதன் மந்திரி வீட்டில் காத்திருப்பதாகவும் தெரியப்படுத்தினாள். இதையெல்லாம் ஒருவாறு தெரிந்து கொண்ட பிறகு மந்தாகினி பூங்குழலியுடனும் திருமலையுடனும் புறப்பட்டு வர இசைந்தாள். கோட்டை வாசலுக்கு அவர்கள் வந்து சேர்ந்த போது சக்கரவர்த்தியின் வேளக்கார படையினர் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போகட்டும் என்று மூன்று பேரும் ஒதுங்கி நின்றார்கள். வேளக்கார படையை மந்தாகினி கண்கொட்டாத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். வேளக்கார படையை தொடர்ந்து ஒரு பெரும் கூட்டம் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது. அவர்களை தடுத்து நிறுத்தவும் கோட்டை கதவுகளை சாத்தவும் காவலர்கள் செய்த முயற்சி பலிக்கவில்லை. இந்த கூட்டத்தோடு நாம் போக வேண்டாம். முதன் மந்திரி அரண்மனைக்கு போக பிரத்யேகமான சுரங்க வழி இருக்கிறது, அதன் வழியாக போகலாம். இதை பற்றி பூங்குழலி அவளுடைய அத்தைக்கு சொல்ல பிரயத்தனப்பட்டாள். ஊமை ராணி அதை கவனியாமல் கோட்டைக்குள் போகும் கூட்டத்தோடு சேர்ந்து போகத் தொடங்கினாள். திருமலையும் பூங்குழலியும் பின்னோடு சென்றார்கள். கோட்டைக்குள் பிரவேசித்த பிறகும் திருமலை வேறு தனி வழியாக போகலாம் என்று சொன்னதை பூங்குழலியின் அத்தை பொருட்படுத்தவில்லை. கூட்டத்துடன் கலந்தே சென்றாள். கூட்டத்தை பார்த்து பயப்படும் சுபாவம் உடையவள் இம்மாதிரி செய்வதைக் கண்டு மற்ற இருவருக்கும் வியப்பாக இருந்தது. கொஞ்ச தூரம் போன பிறகு கூட்டத்தில் சிலர் மந்தாகினியை குறிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார்கள். இந்த அம்மாளை பார்த்தால் பழுவூர் இளையராணியின் ஜாடையாக இல்லையா என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். திருமலைக்கும் பூங்குழலிக்கும் இது கவலையை அளித்தது. அவர்கள் மந்தாகினிக்கு முன்னால் போய் நின்று தடுத்து நிறுத்த முயன்றார்கள். இதற்குள் ஆழ்வார்க்கடியானை பார்த்தவர்கள் சிலர் இவன் யாரடா வைஷ்ணவன், பெண் பிள்ளையை தொந்தரவுப்படுத்துகிறான் என்றார்கள். இந்த வார்த்தைகள் காதில் விழுந்து வேளக்கார படையில் பின்னால் போனவர்கள் திரும்பி வந்தார்கள். ஊமை ராணியை சூழ்ந்து கொண்டு மற்றவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அந்த நெருக்கடியில் திருமலையும் பூங்கோழியும் கூட அப்பால் தள்ளப்பட்டு விலகி போக நேர்ந்தது. வேளக்கார படையில் ஒருவன் மந்தாகினி தேவியிடம், அம்மா நீ யார், உன்னை யார் தொந்தரவு செய்தார்கள், சொல், அவனை இங்கேயே தூக்கிலே போட்டு விடுகிறோம் என்று கேட்டான். ஊமை ராணி மறுமொழி சொல்லாமல் நின்றாள். இன்னும் சிலர் கேட்டதற்கும் அவள் பதில் சொல்லவில்லை. இதற்குள் ஒருவன், இவளை பார்த்தால் பழுவூர் ராணி ஜாடையாக இல்லையா என்றான். இன்னொருவன், அப்படித்தான் இருக்க வேண்டும், அதனாலேதான் இவ்வளவு கர்வமாயிருக்கிறாள். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடித்த கூட்டம் என்றான் மற்றொருவன். இந்த நிகழ்ச்சிகள் சின்ன பழுவேட்டரையரின் அரண்மனைக்கு சமீபத்தில் நிகழ்ந்தன. ஆகையால் என்ன சச்சரவு என்று தெரிந்து கொள்வதற்காக பழுவூர் வீரர்கள் சிலர் அங்கே வந்தார்கள். பழுவூர் கூட்டமே கர்வம் பிடித்த கூட்டம் என்று வேளக்கார வீரன் ஒருவன் கூறியது அவர்கள் காதில் விழுந்தது. யாரடா பழுவூர் கூட்டத்தை பற்றி நிந்தனை செய்கிறவன், இங்கே முன்னால் வரட்டும் என்றான் பழுவூர் வீரன் ஒருவன். நான் தானடா சொன்னேன், என்னடா செய்வாய் என்று வேளக்கார வீரன் முன்வந்தான். நீங்கள் தானடா கர்வம் பிடித்தவர்கள், உங்கள் கர்வம் பங்கமடையும் காலம் நெருங்கிவிட்டது என்றான் பழுவூர் வீரன். ஆஹா, எங்கள் இளவரசரை கடலில் மூழ்கடித்து விட்டதனால் இப்படி பேசுகிறாயா? உங்களை போன்ற பாதகர்கள் இருப்பதாலேதான் புயல் அடித்து ஊரெல்லாம் பாழாகிவிட்டது என்றான் கூட்டத்தில் ஒருவன். பழுவூர் வீரன், என்னடா சொன்னாய் என்று அவனை தாக்கப் போனான். வேளக்கார வீரன் அவனை தடுத்தான். பின்னர் கூட்டத்தில் கைகலப்பும் குழப்பமும் கூச்சலும் எழுந்தன. என்ற குரல்களும் எழுந்தன. அச்சமயத்தில் சின்ன பழுவேட்டரையரே குதிரை மீது ஆரோகணித்து அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் சண்டை நின்றது. ஜனங்களும் கலைந்து நான்கு புறமும் சிதறி ஓடினார்கள். வேளக்கார படையினர் முன்னால் சென்றார்கள். பழுவூர் வீரர்கள் காலாந்தக கண்டரை சூழ்ந்து கொண்டு நடந்ததை தெரிவித்தார்கள். பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் வீதி ஓரத்தில் ஒதுங்கினார்கள். சுற்றுமுற்றும் கூர்ந்து கவனித்தார்கள். மந்தாகினியை காணவில்லை. ஐயோ, இது என்ன இப்படி நேர்ந்து விட்டதே! தலைநகரில் அரசாட்சி அழகாக நடக்கிறது, அத்தையை எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது கெடுதல் நேர்ந்திருக்குமோ, யாரேனும் பிடித்துக் கொண்டு போயிருப்பார்களோ என்று பூங்குழலி கவலைப்பட்டாள். காலாந்தக கண்டரும் பழுவூர் வீரர்களும் போன பிறகு நாலாபுரமும் தேடி பார்த்தார்கள்.
மந்தாகினியை காணவில்லை. திருமலை, நான் இன்னும் சிறிது நேரம் தேடி பார்க்கிறேன். நீ சீக்கிரம் சென்று முதன் மந்திரியிடமும் இளைய பிராட்டியிடமும் சொல்லு. நாம் இரண்டு பேர் மட்டும் தேடினால் போதாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்கள். பூங்குழலி போவதற்கு தயங்கினாள். மறுபடியும் ஆழ்வார்க்கடியான், நான் சொல்வதை கேள். உன் அத்தைக்கு ஒன்றும் நேர்ந்திருக்க முடியாது. ஜனக்கூட்டத்தில் யாரோ தெரிந்த மனிதன் ஒருவனை உன் அத்தை பார்த்திருக்கிறாள். அவள் ஒரு திக்கையே கவனமாக நோக்கியதிலிருந்து ஊகிக்கிறேன். அதனாலேதான் கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாள். இப்போதும் அவனை தொடர்ந்துதான் போயிருக்கிறாள் என்று தோன்றுகிறது. எப்படியும் கண்டுபிடித்து விடலாம். நீ போய் முதன் மந்திரியிடம் சொல்லு என்றார். பூங்குழி முதன் மந்திரியின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாள். இதையெல்லாம் கேட்ட குந்தவை பெரிதும் கவலையடைந்தாள். அனிருத்தர் அவ்வளவு கவலை கொண்டதாக தெரியவில்லை. பார்த்தீர்களா இளவரசி, கலக பிசாசு எப்போது சந்தர்ப்பம் கிட்டும் என்று காத்துக் கொண்டிருப்பதை அறிந்து கொண்டீர்களா? அருள்மொழிவர்மர் உயிரோடு இருக்கிறார் என்று தெரிய வேண்டியதுதான். ராஜ்யமெங்கும் தீ மூண்டுவிடும். தாங்கள் முதல் மந்திரியாய் இருக்கும் வரையில் அப்படி ஒன்றும் நேராது. இப்போது என் பெரிய அன்னையை பற்றி சொல்லுங்கள். நான் பயந்தது போலவே ஆகிவிடும் போலிருக்கிறதே. அவரை எப்படி கண்டுபிடிப்பது? அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். கோட்டைக்குள் வந்துவிட்டபடியால் இனி நான் அறியாமல் வெளியே போக முடியாது. அதற்கு தக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். தேடவும் ஏற்பாடு செய்கிறேன். இனி சக்கரவர்த்தியை பார்க்காமல் மந்தாகினி தேவி இவ்விடம் விட்டு போகவும் மாட்டாள்.